ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க, அப்பதானே போற வீடியோ நோட்டிபிகேஷனும் கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே பார்த்தீங்களன்னா நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 10 வரம் மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மீடியமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். மாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்பதான் வந்து கிரேவி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து இது போல நான் துருவி வச்சிருக்கேன். இது போல நீங்க வந்து வறுத்து எடுத்து செய்யும் போது குழம்பு வந்து சீக்கிரமாகவும் கெட்டு போவாது, குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. மிதமான தீயில வச்சு இது போல வறுத்து விடுங்க. பாருங்க நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு. இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அதே கடாய் வச்சுக்கிட்டு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமா ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதிகமான வெந்தயம் வந்து சேர்த்துக்க கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவா வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொறிஞ்சு வரட்டும். பாருங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்ப வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். தாராளமாவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து நான் சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்த போதுமானது. எண்ணெய் வந்து நம்ம இது கூடவே கத்திரிக்காய் சேர்த்து நம்ம வதக்கிறதுனால ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாவே போதுமானது. இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கையால வசிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கறதுக்கு உள்ளார நம்ம எடுத்து வறுத்து வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மைய வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க தக்காளி பழம் ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம கத்திரிக்காய சேர்த்துக்கலாங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் சேர்த்துக்கோங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க இது போல வந்து நான் எல்லா கத்திரிக்காயும் பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். உள்ள பூச்சி புழு எதனா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது போல காம்பு பகுதியை விட்டுட்டு இது போல சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் இது உள்ள இறங்கி வரும். இப்ப எல்லா கத்திரிக்காய்களும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போல மசாலாவில் சேர்த்து செய்யும் போது கத்திரிக்காயில நல்லா மசாலா இறங்கி வரும். அதனால்தான் இது போல நம்ம எண்ணெயில வந்து அதை வேக வச்சு எடுத்துக்காம இது போல நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லா கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துட்டோங்க. இப்ப நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுலயே வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க காய் வந்து நல்ல ஒரு பாதி அளவுக்கு இந்த மசாலாவிலேயே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த விழுதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது போல வந்து ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் கத்திரிக்காயில நல்லா இறங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா வந்து அதுலயே வந்து இறங்கி வரட்டுங்க. இப்ப இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க மசாலா எல்லாம் வந்து இந்த கத்திரிக்காயில நல்லாவே ஒட்டி வந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, உப்பு பத்தலனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மிக்சி ஜார் அரைச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து இந்த மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் பாதி அளவு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம புளிக்கரைசல வந்து சேர்க்கணும். ஃபர்ஸ்டே வந்து புளிக்கரைசல நம்ம சேர்த்துட்டோம்னா காய் வந்து வெந்து வராது. அதனால இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு காயை எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா வெந்து வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது போல காய் எடுத்துட்டு இப்படி அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிரஸ் ஆகணுங்க. பாருங்க நல்லாவே வந்து பிரஸ் ஆகுது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசல வந்து சேர்த்துக்கலாங்க. சிப்பிகள் இல்லாம வந்து நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப திரும்பவும் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமா நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாங்க. அப்பதான் நல்லா மணமா இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க சூப்பரான ஸ்ட்ரக்சரோட ரொம்பவே அருமையா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட இதை நீங்க பெசர்னே சாப்பிட்டு பாருங்க. பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். வெளியில வச்சு சாப்பிட்டாலையும் 2-3 நாளைக்கு அப்படியே நம்ம வச்சிருந்து சாப்பிடலாங்க. ரொம்ப அருமையான செட்டிநாடு கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.